தென் அடுத்தது இது வெக்டார் டயக்ராமாக போடுறோம். வோல்டேஜையும் கரண்ட்டையும் வெக்டாராக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வெக்டார் டயக்ராம் அதே ஸ்டெப்ஸ் தான். வெக்டார் டயக்ராம் வி வெக்டார் விஎம் சைன் ஒமேகாட்டி, இதை ஓஏன்னு எடுத்துக்கிறேன். கரண்ட் வெக்டார் மைனஸ் ஐஎம் காஸ் ஒமேகாட்டி, ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்க ஒன்று தான், ஓபின்னு எடுத்துக்கிறேன். ஓபி வெக்டார் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார். அந்த ஓன்றது ஆரிஜின் ஜீரோ ஓ. இப்போ நான் வோல்டேஜ் நான் இந்த டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓஏ வெக்டார் வி வெக்டார். இப்போ கரண்ட்டை செக் பண்ணுங்க எப்படி சார் இருக்கும். இந்த வேவ்ஃபார்மில் பாருங்கள், வோல்டேஜ் ஜீரோவாக இருக்குது, கரண்ட் என்னவாக இருக்குது மைனஸ் ஐஎம். வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும்போது கரண்ட் என்னவாக இருக்குது மைனஸ் ஐஎம், நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதை பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். இந்த எக்ஸ் ஆக்சஸில் இது பாசிட்டிவ். இப்போ கரண்ட்டை ப்ளாட் பண்ணும்போது இந்த கரண்ட் எப்படி சார் இருக்கும், மைனஸில் வரணும், எப்படி வரும்? ஒய் ஆக்சிஸில் ஓபி, இது இஸ் த கரண்ட் வெக்டார். புரியுதா? ஸோ வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும்போது கரண்ட் நெகட்டிவில், ஏன்னா ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, ரொட்டேட் பண்ணும்போது இதுதான் ஜீரோ ஆங்கிள், இதுதான் ஃபஸ்ட்டு ஜீரோ ஆங்கிள். இப்போ வோல்டேஜ் ஜீரோவாக இருக்குது, கரண்ட் என்னவாக இருக்குது மைனஸ். ஸோ அதுக்கப்புறம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் இங்கே ஜீரோவுக்கு வந்துடும். அப்போ வோல்டேஜ் மேக்ஸிமம் வரும்போது கரண்ட்டு ஜீரோ, தென் வோல்டேஜ் 180 ஜீரோ, கரண்ட்டு மேக்ஸிமம். ஸோ இது இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். நான் இது பெருசாக போட்டு சின்னதாகவே போட்டுக்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது, ஸோ வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ ஓஏ வெக்டார் வோல்டேஜ் வெக்டார், ஓபி வெக்டார் இஸ் தி கரண்ட் வெக்டார். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளோ சார் இருக்கும், எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? 90 டிகிரி. பார்க்கலாமா ஃபேஸ் ஆங்கிள்ன்றது என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் என்ன மீனிங், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஃபஸ்ட்டு டைம் ஜீரோவை க்ராஸ் பண்ணும்போது. இப்போ வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது, 0 to 180 பாசிட்டிவாக இருக்குது. எப்போ ஜீரோவை க்ராஸ் பண்ணுது? 180 ஜீரோவை க்ராஸ் பண்ணுது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு 180 டிகிரியில் ஜீரோவை க்ராஸ் பண்ணுது. கரண்ட் எப்போ சார் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு க்ராஸ் பண்ணுது? பாருங்கள் எங்கே க்ராஸ் ஆகுது, 270. இங்கே ஜீரோ க்ராஸ் ஆகிருக்கு, ஆனால் எங்கேருந்து க்ராஸ் ஆகிருக்கு, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போயிருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், இது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வருது. அப்போ இதுவும் எப்போ சார் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு க்ராஸ் ஆகுது, எப்போ க்ராஸ் ஆகுது? 270 சார். அப்போ இந்த வேவ் ஃபார்ம்லேருந்து, ஸோ வோல்டேஜ் கிராசிங் ஜீரோ அட் 180 டிகிரி, ப்ளஸ்ஸிலேருந்து மைனஸுக்கு, ப்ளஸ் டு மைனஸ். கரண்ட் கிராசிங் ஜீரோ, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஜீரோ அட் 270, அதாவது இதுவும் ப்ளஸ்ஸிலேருந்து மைனஸுக்கு எப்போ ஜீரோவை க்ராஸ் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள் பை, 180 மைனஸ் 270 விச் இஸ் ஈக்குவல் டு -90. -90, அந்த -90 தான் இங்கே இண்டிகேட் பண்ணுறோம். விஎம் சைன் ஒமேகாட்டி இதை போட்டிருக்கோம். இதோடு இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள் தள்ளி இருக்குது, 90 டிகிரி தள்ளி இருக்குது, அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணுறோம். அந்த மைனஸ்ன்றது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எது சார் ஃபஸ்ட்டு வருது, எது ஃபஸ்ட்டு இருக்குது, வோல்டேஜ், அதுக்கப்புறம் தான் என்னவாக இருக்குது கரண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜோட கரண்ட்டை பார்க்கும்போது முன்னாடி போதா பின்னாடி வருதா, லாகிங் பின்னாடி வருது, அதனால் லாகிங் சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் கரண்ட் ஐ லாகிங் வி, லாகிங் வி எவ்வளோ ஆங்கிள் சார்,
by 90 degree. So lagging angle. So the lagging into the minus and solro, the equation represent minus minus 90 represent. Suppose rendu voltage equation kuduthirukanga, three phase la paathirupeenga, R phase, Vm sin omega t, Y phase, evlo angle thalli varum? 120 degree, RYB, 120 thalli irukum. Appa adu eppadi represent pannuvom? Vm sin omega t minus 120. Adu 5th unit la paapom. So evlo angle thalli irukku? And the pinadi varada inga minus indicate pandrom evlo angle indradha inga indicate pandrom. Suppose sometimes equation kuduthirupanga rendu voltage V1 Vm sin omega t, V2 Vm sin omega t minus 45 nu kuduthirupanga. Appa enna meaning? V1 oda V2 va compare pannum bodhu lagging a irukku, evlo angle lagging a irukku? 45 degree. V2 nu sollalam, current a sollalam. Or circuit la Vm sin omega t voltage apply pannirukom, adanal varakudiya current Im sin omega t minus 45. Appa what is the phase angle? 45. Lagging or leading? And the minus symbol paakrom, lagging. Sir, ipa phase angle theriyudhu. So therefore power factor, power factor cos pi, cos 90, cos 90 is equal to 0. So power factor 0 in a pure inductive circuit, power factor 0. Current lagging a irukum, power factor 0 a irukum. So current equation, waveform, vector diagram, single line representation. Then on the single line la irundhu voltage ku current ku enna relation paakrom, edhu first irukku edhu second irukku paakum bodhu. So inge voltage 0 la irundhu aarambikkrom, current negative a irukku, adanalae current lagging the voltage. Evlo angle na 90 degree. So phase angle 90 degree. So therefore power factor 0, cos 19 varumbodhu 0. So adhe steps dhaan, current kandupidikrom, waveform plot pandrom, vector diagram podrom, adhilirundhu power factor enna nu sollirukom, current ku voltage ku ulla property enna. So anga in phase nu paathom, inductive circuit la lagging, pure inductance a irundha lagging. And the lagging indradhe nama equation eppadi represent pandrom, minus symbol potu represent pannirukom, sin omega t minus 90, and the minus indicate current vandu lagging a irukku, evlo angle lagging a irukna 90 degree. So inge voltage reference a irundhu current a paakrom. So kadasiya power a pathi paakrom, inge derivation la paakala. So derivation potalo power 0 nu dhaan varum, adha power eppadi 0 varudendradha solrom. Power we know, power instantaneous power, instantaneous power small p v in I. So small p is equal to Vm sin omega t into minus Im cos omega t minus Vm Im sin omega t into cos omega t. Average power adhe formula dhaan, capital P is equal to integral of 0 to 2 pi area under the curve divided by base. So capital P is equal to 0 to 2 pi inga endha area na and the power equation Vm Im sin omega t cos omega t by base 2 pi full cycle d omega t. Idu appadi veliyedunga, Vm Im by 2 pi 0 to 2 pi sin omega t
into cos omega t d omega t. Sin integrate panna cos varum, cos integrate panna sin varum, sin 0 0 sin 2 pi sin 360 0. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் இந்த சைன் காசுன்னு மாறும், காசு என்னவா மாறும், சைனுன்னு மாறும். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, சைன் ஜீரோ ஜீரோ, சைன் டூ பை அதுவும் ஜீரோ. அதனால் இந்த டேர்ம் என்னவாயிடும், ஜீரோ. திருப்பி இதை போடணும் தேவையில்லை. அதனால் மைனஸ் விஎம் ஐஎம் பை டூ பை இன்ட்டு ஜீரோ, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பவர் இன் ஏ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இஸ் ஜீரோ. பவர் இன் ஏ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் ஜீரோ. அல்லது நீங்கள் இன்னொரு ஃபார்மில் கொண்டு வாங்க, பவருக்கு ஃபார்முலா விஐ காஸ் பை. இங்கே காஸ் பைன்றது ஜீரோன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்போ வி இன்டை ஜீரோ ஜீரோ ஃப்ரம் த வே ஃபார்ம். இதை ப்ரூஃப் பண்ணலாம் ஃப்ரம் த வே ஃபார்ம். ஸோ வே ஃபார்ம் தெரியும், ப்ரூவ் தட் பவர் இன் ஏ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட் இஸ் ஜீரோ. இது ஐஎம், இது விஎம். மைனஸ் ஐஎம் மைனஸ் விஎம் ஜீரோ, நைன்டி, ஒன் எயிட்டி, இந்த வேவ் ஃபார்மில் செக் பண்ணிங்கன்னா 0 to 90 degrees வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது, கரண்ட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 0 to 90 degrees ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி, வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட் நெகட்டிவ், அதனால் பவர் மைனஸ் பி. 90 to 180 போத் வோல்டேஜும் பாசிட்டிவ் கரண்ட்டும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் பி. 180 to 270 கரண்ட் பாசிட்டிவாக இருக்குது, வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பி. தென் 270 to 360 இந்த ரேஞ்சில் வோல்டேஜும் நெகட்டிவ் கரண்ட்டும் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு போடும்போது ப்ளஸ் பி. அப்போ டோட்டலாக ஆவரேஜ் பண்ணி பாருங்கள், ரெண்டு நெகட்டிவ் இருக்கும் ரெண்டு பாசிட்டிவ் இருக்கும், அதனால் பவர் என்னவாயிடுது, ஜீரோ. ஸோ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டு ஜீரோ, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் பாசிட்டிவாக இருக்கும் வி இன்டை, பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டில் பவர் வந்து ஜீரோ. ஸோ ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் கரண்ட் இன் ஃபேஸ், அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க ஈக்குவேஷன் ஐஎம் சைன் ஒமேகா டி, ஃபேஸ் ஆங்கிள் ஜீரோ, பவர் ஃபேக்டர் ஒன், பவர் பாசிட்டிவாக இருக்கும், அந்த பவர் ஒன்லி பாசிட்டிவ் பவர் வி இன்ட் ஐயாக இருக்கும். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இன்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். பவர் இன் எ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட் ஜீரோ. ஸோ இண்டக்டிவ் சர்க்யூட்டில் பவர் ஜீரோவாக இருக்கும். பவர் ஃபேக்டர் 90 degrees, காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபேஸ் ஆங்கிள் 90 degrees, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ஃபேஸ் ஆங்கிள் 90 degrees, அதனால் பவர் ஃபேக்டர் ஜீரோ, காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே கரண்ட்டுடைய ஈக்குவேஷன் மைனஸ் ஐஎம் காஸ் ஒமேகா டி. அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லா ஃபாரடேஸ் லா, அங்கே ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும், இங்கே ஃபாரடேஸ் லா. ஆமாம், இந்த மைனஸ் காஸ் ஒமேகாட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் சைனாக மாற்றும்போது, இது சைன் ஒமேகாட்டி மைனஸ் 90 இருக்க சைன் ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கடைசியாக ரிசல்ட் மைனஸ் காஸ் ஒமேகாட்டின்னு வரும். ஆமாம், மைனஸ் போயிடும். அந்த மைனஸ் காஸ் ஒமேகாட்டியை தான் நம்ம சைன் ஒமேகாட்டி மைனஸ் 90 எழுதுறோம். அதனால தான் மைனஸ்க்கு பதிலாக மைனஸ் காஸ் ஒமேகாட்டி எடுத்துகிட்டு ஐஎம் சைன் ஒமேகாட்டி மைனஸ் 90 போடும். இது எப்படி வருதுன்னா, இந்த மைனஸ் காஸ் ஒமேகாட்டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி மைனஸ் 90.